ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விஜிடபிளை வச்சு பணியார் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, முட்டைக்கோசு நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், இட்லி மாவு. நம்ம வீட்டில் இட்லி தோசை யூஸ் பண்ணுற அதே மாவை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டி சூடாயிடுச்சு, பாயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொறிஞ்சோடனே உளுத்த பருப்பு ரெண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம நைஸ் அரைஞ்சி வச்சுக்கணும், அதை ரெண்டு. கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் கேரட்டு துருவி வச்சுக்கொண்டு அதையும் போட்டுக்கலாம். இந்த விஜிடபிள்ஸுக்கு தேவையான சால்ட் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாம் வதக்கிட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதில் இதெல்லாம் சேர்த்தலாம். பணியாரக்கல்லில் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கு, எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சே நீங்கள் வந்து இதை செய்யுங்க. பாருங்க, பணியார் பாருங்க, வெந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு மெதுவாக அப்படி திருப்பி போட்டுக்கோங்க. ஸ்பூனாலேயே திருப்பி போட்டுக்காங்க, அவங்க கொடுத்துருப்பாங்க ஒரு குச்சி, அது வந்து சரியாக வராது. நம்ம இதுமாரி ஸ்பூனாலும் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான வெஜிடபிள்ஸ் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக இருக்கு. சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிட்டு, இது வந்து நம்ம வந்து கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே இதுக்கு வந்து ஒத்து போகும். அதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். விஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கேரட்டு, முட்டைக்கோஸ்லாம் இதில் இந்த மாதிரி போட்டு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.